அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பெயர் விமலநாதன் டினேஸ். நான் தற்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்ப பீடத்திலே 3 வருட மாணவனாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது நிலவி வருகின்ற பொருளாதார நெருக்கடியிலே பாடசாலை மாணவர்கள் கல்வி கற்பது பெரிதும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளது. பாடசாலை புத்தகங்களாக இருக்கட்டும், பயிற்சி குப்பிகளாக இருக்கட்டும், அனைத்துமே கடல் கடந்து வெளியேறி கிடக்கின்றன. அந்த வகையில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும், அவர்களை உயர்த்திவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கனவுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு செயற்திட்டத்தினை தொழில்நுட்ப பீட மாணவர்களாகிய நாங்கள் தற்பொழுது ஆரம்பித்துள்ளோம். 2023 ஆண்டிற்கான இந்த செயற்திட்டமானது 2 முறையாக தொழில்நுட்ப பீட மாணவர்களால் தற்பொழுது செய்யப்பட இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தற்பொழுது எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் சமூக நலன் விரும்பிகள் அனைவரிடமும் நாங்கள் தற்பொழுது உங்களிடம் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். நாங்கள் செய்யவிருக்கின்ற கனவுகள் என்கின்ற 2 செயற்திட்டத்திற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய அப்பியாச கோப்பிகள், பாடசாலை புஸ்தகங்கள், பாடசாலை நூலகங்களுக்கு ஏற்ற புஸ்தகங்கள், குறிப்பாக காப்போத்த சாதாரண தரம் எழுதவிருக்கின்ற மாணவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய புஸ்தகங்கள் இருப்பின் எங்களிடம் அதை கொடுத்து உதவுமாறு உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு புஸ்தகங்களும், ஒவ்வொரு அப்பியாச குப்பிகளும் ஒரு சிறு உதவிகளும் எங்கோ இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். கனவுகள் என்பது முதன் முதலாக யாழ் பல்கலைக்கழகத்திற்கு தொழில்நுட்ப பீடத்திற்கு உள்வாங்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களினால் 2018 செய்யப்பட்ட ஒரு செயற்பாடாகும். இந்த செயற்திட்டமானது தற்பொழுது 2 தடவையாக கனவுகள் 2 என்ற பெயரில் 2023 4 தடவையாக உள்வாங்கப்பட்ட மாணவர்களினால் தற்பொழுது செயற்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய உறவுகள் அனைவரிடமும் நாங்கள் தற்பொழுது கேட்டு நிற்கின்றோம். உங்களால் இயலக்கூடிய ஏதேனும் ஒரு புஸ்தகங்களை எங்களிடம் கையளியுங்கள். நாங்கள் அதை பாடசாலை மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவியும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் எங்களுடைய சமூகத்தை வளர்ப்பதற்கும் உதவும் என்பதில் மாற்றமில்லை. நீங்கள் புஸ்தகம் வழங்க விரும்பும் ஒரு நபராக இருந்தால், அதுவும் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கும் ஒரு நபராக இருந்தால், கீழே தரப்பட்ட தொடர்பு இலக்கங்களை தொடர்பு கொண்டு அவர்களிடம் இந்த புஸ்தகங்களை நீங்கள் கையளிக்க முடியும். அல்லது நீங்கள் வீட்டிலிருந்து தற்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்திற்கு வர இருக்கும் மாணவராக இருந்தால், அறிவியல் நகர் புகையிரத நிலையத்திலே எங்களுடைய மாணவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் அவர்களிடம் அந்த புஸ்தகங்களை கையளிக்க முடியும். மற்றும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் யாழ் பல்கலைக்கழகம் தவிர்ந்த ஏனி ஒரு நலன் விரும்பியாக, ஏனி ஒரு சமூக ஆர்வலராக இருந்தால், நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய புத்தகங்களை தபால் மூலம் அனுப்பி வைக்க முடியும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி கீழே தரப்பட்டுள்ளது. நீங்கள் அனுப்பி வைக்கின்ற புத்தகங்களை தை மாதம் 14 முன்னர் கிடைக்கும்படி எங்களுடைய முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். 2023 காப்போத்தா சாதாரண தரம் எழுதவிருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கான விசேட செயல் அமர்வும் எங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த செயல் அமர்வுகளை பல்வேறு இடங்களில் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம். உங்களாலும் அந்த செயல் அமர்விற்கு அனுசரணை மற்றும் நிதி உதவிகள் மற்றும் ஏனைய உதவிகளையும் எங்களுக்கு வழங்கி உதவ முடியும். நீங்கள் செய்ய போகும் ஒரு சிறு உதவிக்காக தற்பொழுதே நான் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கனவுகள் மெய்ப்பட, எங்களுடைய மாணவர்களுடைய கனவுகள் மெய்ப்பட, எங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய அவா. நன்றி.